நற்பவி நற்பவி நற்பவிோகி ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார குரு ராயா வெற்றி ஜெயம் நம்ம வந்து பண வரவுல நமக்கு நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருக்குது பணம் வர மாதிரி இருக்குது நமக்கு வராமல் இருக்குது வந்த பணம் வந்து நமக்கு வந்து சேமிப்பாகாமல் இருக்குது இந்த மாதிரி பணத்தை பற்றிய புலம்பல்கள் இன்றைக்கி நிறையவே இருக்குது அப்போ இந்த இடத்துல மூன்று மாதங்களில் உங்களோட பண வரவு பல மடங்காக பெருகுவதற்கு பண வரவு அதிகமாகதற்கு ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பிக்கையோடு எல்லாமே செய்யுங்க எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நம்ம வந்து இதுக்காக ஒன்று நிறைய பொருள் செலவு பண்ண போகிறது கிடையாது அதனால வந்து இதில் நம்ம சொல்ல போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் நல்ல கப்பு மாதிரி ஒரு பிளேட்டு மாதிரி வாங்கிக்கோங்க மண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப மண்ணுங்கிறது தான் அதாவது தென்மேற்கின் அம்சமாக உள்ளது நவ பஞ்சபூத தத்துவத்தில் மண் மண்ணு அப்படிங்கிறது மண்ணில் தான் நம்ம விதையை போடுறோம் அது ஒரு விதை வந்து செடியாகி மரமாகி விருட்சமாகுது ஏன்னா நூறாண்டுகள் இருக்கிற மரத்துக்கு பேர் விருட்சம் அப்போ அந்த மாதிரி அந்த பல மடங்காக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறது மண் அப்போ இந்த மண் அகல மண் சட்டி மாதிரி ஒன்று மண் பவுல் மாதிரி கூட ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் வந்து பன்னீர் நிரப்பிடுங்க பன்னீர் அப்படிங்கிறது நல்ல பாசிட்டிவிட்டியை பாசிட்டிவ் எனர்ஜியாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கூடுதலாக அதில் பார்த்திங்கன்னா சாதிக்க வைக்கக்கூடிய ஜாதிக்காய் வாங்கிட்டு வந்து ஒரு ஆறு எண்ணிக்கையில் ஜாதிக்காய் போட்டுருங்க அதில் வெற்றியை தரக்கூடிய வெட்டி வேர் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல தரமானதாக வாங்குங்க குவாலிட்டியானது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அந்த வெட்டி வேரை வாங்கி அதை போட்டு உங்களோட ஹால்லையும் உங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்கக்கூடிய இப்போ நம்ம டிவிலாம் பார்த்துட்டு ஈவினிங் டைமில் சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடிய நம்ம அதிகமாக இருக்கு எல்லா குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா அந்த லிவிங் ஏரியா ஹால்னு நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல வந்து நல்ல உயரமான இடத்துல பவுலோட இதை வச்சுருங்க இது வந்து அந்த இடத்துல உள்ள நெகட்டிவிட்டியை கிளென்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த எனர்ஜி கிளென்சிங் ஆகிட்டு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இது வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க வாரம் இரண்டு முறை மாற்றுங்க வாய்ப்பு இல்லாதவங்க வாரம் ஒரு முறை மாற்றுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதிக்க வைக்கும் ஜாதிக்காய் அப்படிங்கிறது அது மூலிகையின் அம்சம் அது வந்து மகாலட்சுமியின் அம்சமாக இந்த ஜாதிக்காயை நிறைய இடங்களில் நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கூடுதலாக பச்சை கற்பூரம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுங்க அந்த பவுல்ல ஏன்னா அந்த பச்சை கற்பூரம்ங்கிறது வீடுகளில் எல்லா வீடுகள்லையும் வைங்க ஏன்னா ஒவ்வொரு ரூம்லையுமே நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன பாக்ஸ்ல போட்டு ஓப்பனில் வச்சிங்கனாலும் அது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் கூடுதலாக இந்த கப்பில் மண்ணகல் தென்மேற்கு திசை தார்ந்தது விரு மரத்தை மரங்களை விருட்சங்களை மனிதனின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த மண் அவளை வந்து ஒரு கலசம் எடுத்துக்கிறோம் கலசமாக பவுல் மாதிரி எடுத்துக்கிறோம் அதில் பன்னீர் ஊற்றிடுங்க நல்ல பாசிட்டிவிட்டிக்காக கூடுதலாக ஆறு சாதிக்க வைக்கும் ஜாதிக்காய் ஆறு போட்டுருங்க அடுத்தது வெற்றியை தரும் வெட்டி வேர் நல்ல தரமானதாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டிருங்க கூடுதலாக அதில் போடக்கூடிய இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருள் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் கூட தீர்த்தத்தில் என்ன கொடுக்குறாங்க பச்சை கற்பூரம் தான் கொடுப்பாங்க அது வந்து நம்மளோட அகத்தையும் சரி பண்ணும் புறத்தையும் சரி பண்ணும் அதனால வந்து இது போல் வச்சு நீங்கள் வச்சுட்டு வீட்டில் பாருங்கள் தொடர்ந்து மூன்று மாதங்கள் வைங்க கவனிங்க உங்களை பண வரவுல என்ன மாற்றம் நடக்குதுன்னு கவனிங்க நிச்சயமாக பண வரவுல ஒரு மாற்றம் கிடைக்கும் எங்கள் அனைவரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் பிரபஞ்சம் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி